நாகர்கோவில் அருகே இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டதில் மனைவி இறந்ததாக நினைத்து ஆட்டோ டிரைவர் தற்கொலை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் புளியடி பகுதியைச் சேர்ந்தவர் ஐயப்பன், வயது 55, ஆட்டோ டிரைவர். இவருடைய மனைவி ராதா, வயது 53. இவர்களுக்கு 2 மகள்களும் 1 மகனும் உள்ளனர். 3 பேருக்கும் திருமணமாகிவிட்டது. ஐயப்பனுக்கு தினமும் மது குடிக்கும் பழக்கம் இருந்து வந்தது. இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி புளியடி பகுதியில் அவர் மது குடித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த அவரது மனைவி கணவனை கண்டித்தார். இதில் ஆத்திரமடைந்த ஐயப்பன் தனது மனைவி ராதாவை கம்பியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் ராதா மயங்கி விழுந்தார். இதனால் மனைவி இறந்து விட்டதாக நினைத்த அவர் விஷம் குடித்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். உடனே அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி ஐயப்பன் பரிதாபமாக இறந்தார். மேலும் இது தொடர்பாக ராதா கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டதில் மனைவி இறந்ததாக நினைத்து ஆட்டோ டிரைவர் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது.